Hi friends, in the video la nama enna paaka porom appdi solli pathina Bharathidasan patri enna vishayam ellam vandu book la koduthirukanga adu mattum illama extra information the exam point of view la mukkiyamaana informations ellame in the video la nama vandu paaka porom friends video vandu full ah skip pannama paarenga பாரதிதாசனோட இயற்பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது அவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பெற்றோர் கனகசபை லக்ஷ்மி அம்மையார் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1891 1964 வரைக்கும் நம்ம வந்து டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத விட வருஷம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பாரதியாரோட கவிதை மேலே கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றியிருப்பார் இல்லையா அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஸோ பாரதியாரோட கவிதை மேலே கொண்ட பற்றின் காரணமாக அவர் பெயரை வந்து பாரதியோட தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் இப்போ நமக்கு தெரியும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படிங்கிறது சுரதா அப்படிங்கிறது சுப்புரத்தின தாசன் மாற்றிருப்பார் ஏன் அப்படின்னா அவர் வந்து பாரதிதாசன் மேலே கொண்ட பற்றின் காரணமாக சுரதா வந்து தன்னுடைய பேரை வந்து சுப்புரத்தினதாசன் சுரதா அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாரு சுரதாவோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராசகோபாலன் அப்படிங்கிறது அடுத்து வந்து பாரதிதாசன் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா குயில்ங்கிறது நமக்கு தெரியும் பொன்னி அப்படிங்கிற இதழையும் நடத்தியவர் பாரதிதாசன் தான் அடுத்தது குயில் பாட்டு அப்படிங்கிற நூலை எழுதுனது வந்து பாரதியார் பாடும் குயில் அப்படிங்கிற நூலை எழுதுனது வந்து முடியரசன் இதை வந்து ஏன் இங்கே சொல்கிறான் சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நடத்திய இதழ் பேர் வந்து குயில் ஆனால் குயில் பாட்டு அப்படிங்கிற நூலை எழுதியவர் பாரதியார் பாடும் குயில் அப்படிங்கிற நூல் எழுதுனது முடியரசன் இதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நமக்கு குழப்புற கேள்விகள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால தான் அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா சேர தாண்டவம் குறிஞ்சி திரட்டு தமிழச்சியின் கத்தி இளைஞர் இலக்கியம் எதிர்பாராத முத்தம் பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது இதில் இளைஞர் இலக்கியம் வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பார் குழந்தை இலக்கியம் அப்படிங்கிறது வந்து வாணிதாசன் எழுதியிருப்பார் ஓகேவா அடுத்தது வந்து இவர் வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்காக 1969 சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை எழுதின தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கும் அடுத்து வந்து 1969 பிசுராந்தையார் அப்படிங்கிறது பாரதிதாசனோட நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார் 1969 தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்து மாற்றியிருப்பாங்க ஓகேவா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டதும் வந்து 1969 தான் பாரதிதாசனோட முதல் கவிதை பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழ்கடல் அவள் வண்ணமே அடா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் இதுதான் வந்து பாரதிதாசனோட முதல் கவிதை ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை வெண்பா எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் பாரதிதாசன் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதிப்பார் மணிமேகலை வெண்பா எழுதுனது பாரதிதாசன் சேர தாண்டவம் அப்படிங்கிற நூல் எழுதுனது வந்து பாரதிதாசன் சேரமான் காதலி எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஏன்னா சேரமான் காதலிங்கிற நூலுக்காக தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார் கண்ணதாசன் தமிழச்சியின் கத்தி எழுதுனது வந்து பாரதிதாசன் தமிழச்சி அப்படிங்கிறது எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஓகேவா தமிழச்சியின் கத்தி அப்படிங்கிறது பாரதிதாசன் எழுதுனது அடுத்தது குழந்தை இலக்கியம் அப்படிங்கிறது வந்து வாணிதாசன் எழுதியிருப்பார் இளைஞர் இலக்கியம் தான் வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து வந்து கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதுனது வந்து பாரதிதாசன் மாதவி காவியம் எழுதுனது தமிழ் வழி நீங்கள் வந்து இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரதிதாசனோட நூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இளைஞர் இலக்கியம் கண்ணகி புரட்சி காப்பியம் அடுத்து வந்து தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் தந்தை பெரியாரோட பகுத்தறிவு கருத்துக்களை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அடுத்தது எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இணைக்கும் பாரதிதாசன் பாட்டும் இணைக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் சொல்லியிருப்பார் எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இணைக்கும் பாரதிதாசன் பாட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் பாரதிதாசனை பற்றி சொல்லியிருப்பார் ஓகேவா திருவிக்கே தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவராயா வந்து அழைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிக்கே காந்திஜியை வந்து காந்தி அடிகள் அப்படின்னு அழைத்தவரும் திருவிக்கே அசலாம்பிகையை வந்து இக்கால ஒளவையார் அப்படின்னு சொன்னதும் வந்து திருவிக்கே தான் ஓகேவா திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு
விடுதலை தாகம் உண்டு, பண்பும் உண்டு, பயணம் உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை என்னன்னு சொல்லணும்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய தமிழ் இன்பம் நூலுக்காக தான் முதன்முதல சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பும் உண்டு, பயணம் உண்டு அப்படின்னு சொன்னது ராபி சேதுப்பிள்ளை. அடுத்தது புதுமை பித்தன் வந்து பாரதிதாசனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருவி கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் தான் பாரதிதாசன் அப்படின்னு புதுமை பித்தன் வந்து புகழ்ந்திருக்கிறார். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகிற பேரறிஞன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் சொல்லியிருக்காரு. ஓகேவா, பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்ப ராசகோபாலன். கூப்ப ராசகோபாலன் யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசனோட பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று சொன்னது சிதம்பர செட்டியார் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, புதுவையோட தமிழ்தாய் வாழ்த்து அதை வந்து எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வள்ளுவனை தன்னை உலகினுக்கே கொண்டு வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் வந்து பாரதியார். ஆனால் வந்து பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதெல்லாம் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் சொல்லியிருப்பாங்க. முப்பால் அப்படின்னு சொல்கிறது வந்து திருக்குறளை தான், இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பாரதிதாசன் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதில் இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது வந்து தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு தெரிஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, தமிழுக்கு கதி என்ற நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணமும் திருக்குறளும், அந்த கதிங்கிறதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் கம்பராமாயணம் திருக்குறளும். அது சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வகேசவராய முதலியார். இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 நடந்த குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கம்பராமாயணமும் திருக்குறளும் 2021 நினைக்கிறேன். ஓகேவா, அது வந்து செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை. இதெல்லாம் வந்து சொன்னது வந்து பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாரதிதாசன் சொன்னது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய 6 வகுப்பு புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்களே தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த பாடல் வந்து எழுதினது வந்து பாரதிதாசன். ஓகேவா, இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தன்னல் அமுது. இதெல்லாம் வந்து தமிழ்மொழியை வந்து பாராட்டி எழுதியிருப்பார் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். ஒரு வரியை கொடுத்துட்டு வந்து எக்ஸாமில் வந்து இது சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தன்னல் அமுது. இதுவும் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். எளிமையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என்று சொன்னதும் பாரதிதாசன். அடுத்தது வந்து எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இது வந்து நிறைய முறை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்று கூறியது யாருன்னா பாரதிதாசன். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். இதுவும் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்மளுடைய ஸ்கூல் புக் புது புக்கில் இருக்குது. இதுவும் வந்து கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லியிருப்பார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு போன்ற தமிழை புகழ்ந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பார் பாரதிதாசன் அவர்கள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார். இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். இதுவும் வந்து பாரதிதாசன் சொன்னது தான். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ என்று சொன்னதும் வந்து பாரதிதாசன் தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பாரதிதாசன் பற்றி இதற்கு முன்பு டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து ஒரு 35 கேள்விகள் வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து பாருங்கள். நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.